தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் மக்தமரசா, என்னுடைய நிலைமை பற்றி இந்த ஆண்டு விழாவில் உங்களின் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். குரானில் என்னை பற்றி சொல்லும் பொழுது ஒரனில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆன் எப்படி அருளப்பட்டதோ அதே போல் ஓதுங்கள். குர்ஆன் சொல்கிறது, மேலும் நபிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள், தலபுல் இல்மி ஃபஹிய, தலபுல் இல்மி ஃபஹிய ஃபஹீலத்துன் அலா குல்லி முஸ்லிமீ வ முஸ்லிமத்தின். மக்தமதரசாவுடைய கல்வியை தேடுவது ஒவ்வொரு ஆண் பெண் முஸ்லீம் மீதும் கட்டாய கடமையாகும் என்று சொல்வார்கள். நபீஸ்ல இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாளை நான் தான் சிஃபா செய்யவும் இருக்கின்றேன், நான் தான் உங்கள் சிஃபா செய்யவும் இருக்கின்றேன், என் பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இப்படிப்பட்ட எண்ணம் எல்லா மஹல்லாவிலும் எப்படி பயன்படுகிறார்கள் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. என் துக்கம், கவலை, ஏக்கம் இதெல்லாம் நான் யாரிடம் நான் கூறுவது? என்னை பார்த்து ஓத வந்தவர்கள் எல்லாம் என்னை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். வாருங்கள் வாருங்கள், என்னை பற்றி முழுவதுமாக நான் உங்களிடம் கூறுகிறேன். மக்தா மதரசாவுடைய நேற்றைய நிலைமை, முஸ்லிம் தோன்றும் நிலைமை நானும் தோன்றிவிட்டேன். என்னை தெரியாத மூத்த இஸ்லாமியர் யாரும் இருக்க முடியாது. என்னை பற்றிய சிந்தனை ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து கொண்டே இருக்கும். நான் தான் அப்பொழுது நடமாடும் பள்ளிக்கூடமாக அவர்களுடன் இருந்தேன். என் நான் சொல்லித்தந்த பிள்ளைகளின் வீட்டிற்கு செல்லும் போது ஃபஜருக்கு பின் யாசீனும் மஹ்ரிப்புக்கு பின் வாக்கியா ஓதும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். நான் மிகவும் சந்தோஷம் அடைவேன். ஆஹா, என்ன அருமை என்று நான் சொல்லித்தந்த அஜீஸின் படி அவர்கள் அமல்கள் செய்கிறார்கள் என்று நான் மிகவும் சந்தோஷம் கொள்வேன். காலத்தின் கட்டாயம் இது உங்களிடம் சொல்லியேதான் ஆக வேண்டும். 1990 வரை என் பிள்ளைகள் என்னை முக்கியத்துவம் கொடுத்து உலக கல்வியை 2ஆம் பட்சமாக தான் பார்ப்பார்கள். ஒரு வீட்டில் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நேரம் ரொம்ப கம்மியாக குறைவாக இருக்கிற காரணத்தினால் இன்ஷால்லா இப்பொழுது பட்டிமன்ற நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது. இந்த சிறப்புமிகு பட்டிமன்றத்தை நடத்தி தருவதற்காக மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் காரி ஏ ஜியாவுத்தீன் தாவூதி ஹஸ்ரத் அம்மாப்பேட்டை சுன்னத்